NanungaLegatyR. Like, share, comment and subscribe to this channel. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். உலகம் முழுவதும் இப்பொழுது வைரஸ்னால் ஏற்படுகின்ற ஒரு கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல நாடுகளிலும் மிக அதிக அளவிலான மரணங்களும் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு ஒரு அச்சமும், எத்தனை நாள் இது போன்ற வீட்டில் அடங்கி இருக்க வேண்டுமோ என்ற பயமும், இதனால் தொழில் இழப்புகள் ஏற்படுமோ என்ற அச்சமும் மக்களிடையே இருக்கிறது. வேலைவாய்ப்புகள் பறிபோகுமோ என்ற அச்சமும் கூட இருக்கின்றது. ஆனால் உண்மையில் நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் இப்பொழுது பேசுகின்ற 26 ஏப்ரல் தினத்திலே 14 நாட்களுக்கு முன்னால் எத்தனை பேர் மருத்துவமனைகளில் பாசிட்டிவ் என்று சேர்க்கப்பட்டிருந்தார்களோ அதே எண்ணிக்கையிலானவர்கள் இன்றைக்கு மீண்டு வந்திருக்கிறார்கள். பொதுவான ரெக்கவரி ரேட் 52% இருந்தாலும் கூட 14 நாட்கள், ஏன்னா அடிப்படையாக 14 நாட்கள் பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. அதை பார்க்கின்ற போது ஏறத்தாழ 98-99% மக்கள் பெரும் பாதிப்பு இல்லாமல் மீண்டு வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 3500 வெண்டிலேட்டர்கள் தயார் நிலையில் இருந்தாலும் கூட ஒரு நாளில் 5 முதல் 7 நபர்களுக்கு மேல் வெண்டிலேட்டர் உதவி தேவையாக இருப்பதில்லை. சிறு சிறு குறிகுணங்கள் வந்தாலும் கூட 1-2 நாட்களில் அதில் இருந்து அவர்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசிக்கின்ற போது, ஒன்று, தனி மனிதர்களுடைய உடல் வலிமை. நோய் எதிர்ப்பு சக்தி என்று நான் இதை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நோய் எதிர்ப்பு என்றால் ஒரு குறிப்பிட்ட வைரஸ் இருந்தால், கிருமி இருந்தால், அந்த கிருமிக்கு எதிரான ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை உடலில் இருந்தால் தான் அது நோய் எதிர்ப்பு, அதாவது தடுப்பு மருந்து, வேக்சின் என்று சொல்லுவோம். ஆனால் இவர்களுக்கு எல்லாம் அவர்களுடைய உடல் வலிமை, அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கின்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள், அது தவிர மருத்துவமனையில் இருந்த காலத்திலே அவர்களுக்கு போதுமான மனப்பயிற்சி, சோர்வு நீக்குகின்ற முயற்சிகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவிலே சித்த மருத்துவம் வலியுறுத்துகின்ற மஞ்சள், இஞ்சி, நெல்லிக்காய், சுக்கு, லவங்கம், அதிமதுரம் ஆகியவை எல்லாம் சேர்ந்த பொருட்கள் எல்லாம் உணவுப் பொருட்களாக எலுமிச்சை சாறுடனோ, டீ தேநீருடனோ கொடுக்கப்பட்டு, கஷாயமாகவோ கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இதன் காரணமாக பெரும்பாலானவர்கள் பெரிய குறிகுணங்களுக்கு ஆளாகாமல் தப்பித்து வந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் பிற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அதிக அளவான நோயை கணிக்கின்ற RT-PCR கருவியை கொண்டு நோயை கணிக்கின்ற ஆய்வகங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதுபோல குவாரண்டைன் கண்டெய்ன்மெண்ட், இந்த ரெண்டு வார்த்தை, குவாரண்டைன் என்றால் தனிமைப்படுத்துதல், கண்டெய்ன்மெண்ட் என்றால் ஒரு பகுதியில் அதிக எண்ணிக்கையான நபர்களுக்கு இருக்கின்ற போது அதை மட்டும் தனியாக பாதுகாத்து வைத்தல் ஆகிய பணிகளை பொது சுகாதாரத்துறை, மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான ரெவென்யூ துறை, உள்ளூர் நகராட்சிகள் மாநகராட்சிகளின் பொறுப்பு, தூய்மை பணியாளர்களுடைய செம்மனே செய்கின்ற கடமை, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று சொல்கின்றோமே, ரேஷன் கடைகளில் சீராக பொருட்களை கொடுப்பது ஆகிய எல்லா துறையாளர்களும் சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய மருத்துவத்துறையை பொறுத்தவரை கூட மார்ச் மாதத்திலேயே பெரும்பாலான குவாரண்டைனில் தனிமைப்படுத்தப்பட்ட இருந்தவர்களுக்கு ஆடாதொடை குடிநீரோ, கபஜுர குடிநீரோ, இதற்கெல்லாம் மேலாக நிலவேம்பு குடிநீரோ வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆகவே இந்த எல்லா முயற்சிகளின் பலனாக மக்களும் ஊரடங்கை சரியாக கடைபிடித்தல், அதிகமாக வெளியில் செல்லாதல், செல்லாமல் இருத்தல், சுத்தமாக கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல், சோசியல் டிஸ்டன்சிங் என்ற சரியான இடைவெளியை கடைபிடித்து கடைகளில் பொருட்களை வாங்குதல் ஆகிய எல்லா முறைகளையும் கையாளுகின்ற போது இது பலன் அளிக்கிறது. சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை நொச்சித்தலையை போட்டு வேது பிடிக்கின்ற போது, அதாவது ஆவி பிடிக்கின்ற போது, சுவாசப்பாதையிலே மூக்கிலேயே கிருமிகள் அதிகம் சேராமல்
சென்றாலும் கூட அந்த வைரல் லோடுகளை குறைப்பதற்கு இந்த வேது பிடித்தல் அல்லது ஆவி பிடித்தல் உதவியாக இருக்கிறது. சுடுதண்ணியில் தாங்குகிற சூடில், அதிக சூடு இல்லாமல் தாங்குகிற சூடில் உப்பை போட்டு வாய்க்குப்பழிக்கின்ற போது தொண்டையில் சிறு சிறு கிருமிகள், இந்த கொரோனா வைரஸ் இல்லாமல் பிற வைரஸ் இருந்தாலும் கூட அவையெல்லாம் வெளிவந்து விடுவதால் சளி பாதிப்பு அதிகம் இருப்பதில்லை. அதுபோல நெல்லிக்காய் மஞ்சள் ஆகிய உணவுப் பொருட்கள் கிருமி நாசிகளாக மட்டுமில்லாமல் விலங்குகளின் முதுமையை தடுக்கின்ற காரணத்தினாலே, விலங்குகள் போதுமான அளவு பாதுகாப்பு பெறுகின்ற காரணத்தினாலே நோய் தடுப்பாற்றலை உடல் வன்மையை அதிகப்படுத்துகிறது. அதிமதுரம் கொரோனா வைரஸை சார்ந்த சார்ஸ் கிருமியையும் மெஸ் வைரஸ் கிருமிகளையும் கொல்லுகின்ற தன்மை உடைய காரணத்தினாலே தொண்டையில் கிச்சு கிச்சு என்று நாம் சொல்கின்ற போதே அதிமதுரத்தை வாயில் அடக்கிக் கொண்டாலோ அறத்தையை வாயில் அடக்கிக் கொண்டாலோ அது எப்படி தொண்டை வழியிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதோ அதுபோலவே இந்த வைரஸையும் கொன்று நம் கிருமிகளையும் அழித்து நம் தொண்டையினுடைய அழற்சியையும் குறைத்து பாதுகாக்கிறது. ஆடாதோடை குடிநீர் என்று சொல்கின்ற ஆடாதோடை, அதிமதுரம், அரிசி திப்பிலி ஆகியவை சேர்ந்த கஷாயம் உட்கின்ற போது சாதாரணமாக ஏற்படுகின்ற சளி போவது மட்டுமல்லாமல் வைரஸ் கிருமிகளையும் கொள்ளக்கூடிய தன்மையும், நுரையீரல் புற்றுக்கே நாம் கொடுக்கின்ற தாளசபத்திரம் அதிலிருந்து பிரித்திருக்கின்ற சத்து வேலை செய்கின்ற காரணத்தினால் நுரையீரல் பாதுகாப்பையும் ஏற்படுத்துகிறது. மஞ்சள் நெல்லிக்காய் இரண்டுமே சர்க்கரை வாதி இருப்பவர்களுக்கு சர்க்கரை சத்தின் அளவை ஒரு கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொள்கின்ற காரணத்தினாலே கோமார்பிடிட்டியின் மூலமாக இந்த நோய் பரவுதலை வெகு வேகமாக தடுக்கிறது. திரிகடுகம் என்று நாம் எல்லாருக்கும் தெரிந்த சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவையும் இந்த நோய் தடுப்புக்கு என்றால் இவற்றை திரிதோட சமண பொருட்கள் என்று சித்த மருத்துவம், அதாவது வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றையும் சமணப்படுத்துகின்ற பொருள் என்று சொல்வோம். எனவே இந்த திரிகடுகு சூரணத்தை 1 கிராம் 2 கிராம், அதாவது குழந்தைகளுக்கு 1 கிராம், முதியவர்களுக்கு 2 கிராம் ஆகியவற்றை தேனுடன் கலந்து உணவுக்கு பின் 2 வேளை சாப்பிட்டுக் கொண்டு வரும்போது வாத பித்த கபம் ஆகியவற்றை சமநிலையில் வைத்து நோய் அண்டாமல் பாதுகாக்கிறது. வாய்ப்பு பழித்தல் முக்கியம், பாலில் மஞ்சள் மிளகு போட்டு சாப்பிடுவது முக்கியம், தொண்டை அழற்சி இருக்கும்போது மிளகுக்கு பதில் பாலுடன் மஞ்சளையும் பழங்கள் கிண்டையும் போட்டு சாப்பிடுவது அவசியம், சமூக இடைவெளியை பாதுகாப்பது அவசியம், வெளியில் செல்லாமல் இருப்பது, பயணம் செல்லாமல் இருப்பது அவசியம், தேவைக்கு தவிர வெளியில் வரக்கூடாது, வழியில் வருகின்ற போது முகக்கவசம் அணிய வேண்டும், எந்த ஒரு பொருளையும் தேவையில்லாமல் தொடக்கூடாது, தொட்டவுடன் கை கழுவ வேண்டும். நாம் தனி மனித தூய்மையை பாதுகாத்து வந்திருக்கும் என்றால் நிச்சயமாக தொடுவதற்கு செல்கின்ற போது 5 முறையும் கை கால்களை சுத்தமாக கழுவிக்கொண்டு, முகமின் கழுவிக்கொண்டு, வாய்ப்பு பிழித்துக் கொண்டு செல்வதால் தான் தமிழகத்தில் பல்வேறு மக்களும் வெகு சீக்கிரமாக வெளிவந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய சுகாதாரம், நம்முடைய உணவு, நம்முடைய மனோவலிமை, நமக்கு மனதில் சோர்வு அழற்சி இல்லாமல் பார்த்துக் கொள்வது, பணம் சம்பாதிக்க முடியவில்லையே என்ற கவலையை கொஞ்ச நாளுக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டு எப்படியும் பணம் சேர்த்துக் கொள்ள முடியும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை கடைபிடித்தோமேயானால் எளிதாக நாம் கோவிடை விடலாம். நன்றி, வணக்கம்.